மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம். இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற டிஃபன் ஐட்டம் பௌர்ணமி கொழக்கட்டை. பௌர்ணமி கொழக்கட்டை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ. வாங்கோ இதை எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன். இது வந்து புழுங்கல் அரிசி. நீங்கள் இட்லி புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். அது நான் ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்துட்டு நல்லா களைஞ்சு ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு அப்படியே ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுத்து. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை மிக்சி பாத்திரத்தில் போட்டு விடலாம். இப்போது அரிசி இதில் போட்டுன்ட்டேன், இதுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதை நான் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சின்னு வந்து உங்ககிட்ட காமிச்சு தரேன் நான். இப்போது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இந்த கொழக்கட்டை வந்து புழுங்கல் அரிசியில் உண்டாக்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற வெள்ளத்தையும் இதிலையே விட்டுட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்னன்றது காமிச்சு தரேன். இப்போது கடாயில் ஒரு தாராளமாக ஒரு நாலு ஸ்பூனுக்கு தேங்காய் விட்டுருக்கேன். இதுக்கு தேங்காய் மட்டும்தான் விடணும், அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆற்றில் இருக்கிற எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு, கடுகு வந்து வெடிக்கிறது. இப்போது இதில் நான் ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, ஒரு மூணு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு விடலாம். கருகாப்பிலையும் போட்டு விடுறேன். இதில் பெருங்காய பவுடர் அதையும் போட்டுக்கலாம். பருப்பு வந்து செவக்கட்டும். பருப்பெல்லாம் செவந்தாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அரிசி ஒன்றும் பாதியுமா, அந்த அரிசியோட இதை நம்ம இப்போ இதில் விட்டு விடலாம். அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டோம் இல்லையா, அதே போதுமானது. இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம் நம்ம. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேங்காய், இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன். எல்லாமே சேர்த்து நம்ம இலக்கி கொடுக்கலாம். நல்லா கெட்டியாக உருண்டு வரும் இது. ஆக்சுவலாக இந்த பௌர்ணமி கொழக்கட்டை வந்து அதாவது நம்ம பாட்டி காலத்துலேருந்து வர ஒரு பாரம்பரிய ஒரு பலகாரம் இது. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோட பாட்டி அவாலாம் செஞ்சால், எங்கள் அம்மா செஞ்சால் அப்புறம் நாங்கள் இதை கற்றுண்டோம். இப்போ என்னோடய பொண்ணும் இதை செய்கிறா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி உணவெல்லாம் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் மறக்கக்கூடாதுன்றதுனால இது வந்து நம்ம உண்டாக்குறோம். இப்போ கூட ஆற்றுலலாம் இதில் வந்து நமக்கு வந்து பச்சை மிளகாயோ இஞ்சியோ வெங்காயமோ பூண்டோ எதுவுமே இது போடக்கூடாது. வெறும் இவ்வளோ தான், இந்த வரமிளகா காரம் மட்டும்தான், வரமிளகாவுடைய வாசனை மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வந்து பௌர்ணமி அன்னைக்கு இது வந்து அந்த இதெல்லாம் பாட்டிமாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி பலகாரத்துக்கு இது கட்டாயமாக உண்டாக்குவா இது. அதனால தான் இதுக்கு வந்து பௌர்ணமி கொழக்கட்டைன்னு பேர் வந்தது. இதுக்கு இது நல்லா உருண்டுட்டு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வரும்போது இன்னும் தேங்காய் இதில் போட்டுக்கணும். தேங்காய் நிறைய வேணும் இதுக்கு, அதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வேறு எந்த நம்ம நார்மல் கொழக்கட்டைக்கெல்லாம் நம்ம துவரம் பருப்போ இல்லை பயத்தம் பருப்போ ஏதோ ஒன்று சேர்த்து நம்ம அரைச்சிப்போம்,
இதில் எந்த பருப்பும் கிடையாது, வெறுமனே தேங்காய் மட்டும்தான் இதுக்கு. அதனால் தேங்காய் நிறைய போட்டு பண்ணுங்கோ. நல்லா இலக்கி கொடுத்துடலாம். இப்போ இது பிடிக்கும் போது இந்த வரமிளகா வந்து வரலன்னா கூட பரவாயில்ல, அதோட காரம் எல்லாமே இந்த இதில் இறங்கியாச்சு. தேங்காயிலையும் தேங்காயோட ஸ்மெல்லும் தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். பௌர்ணமி குழக்கட்டை இந்த மாதிரி கிண்டணும், நல்லா தண்ணி இல்லாதக்கு கிண்டி எடுத்துடலாம். அப்போதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். நமக்கு இதுக்கு ஜம்முன்னு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஆறிட்டு நான் உங்ககிட்ட உருண்டை பிடிச்சு காமிக்கிறேன். இப்போ குழக்கட்டை வந்து நல்லா ஆறி எடுத்து நம்ம குழக்கட்டை பிடிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் கட்டு பிடிச்சிக்கோ. நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சிக்கோங்கோ, அப்போது உதிர்ந்து போகாதைக்கு வரும். இப்போது எல்லா உருண்டையும் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் இதில் நம்ம வேக வைக்கலாம். பாதி வெந்தாச்சு, மிச்ச பாதி இந்த ஆவியில் வெந்துடும். நமக்கு எல்லா குழக்கட்டையும் வச்சாச்சு, அடுப்பையும் பெருசு பண்ணிக்கிறேன். தண்ணியும் நல்லா சுட்டாச்சு, ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். வெந்துட்டு உங்ககிட்ட காமிச்சு தரேன். இப்போது குழக்கட்டை வந்து நல்லாவே வெந்துடுத்து பாருங்க, நல்லா ஜம்முன்னு வெந்தாச்சு. இப்போது பௌர்ணமி குழக்கட்டை ஆறிட்டு நான் தட்டில் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் இதை உண்டாக்கி பாருங்கோ. உண்டாக்கி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கோ. இன்றைக்கி அம்மா மாஸ் கிச்சனில் பௌர்ணமி குழக்கட்டை ரெடியாக இருக்குது.